என்னையே ஒரு பெயிண்டிங் வச்சுக்கோங்க, ஒரு அழகான பெயிண்டிங் வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்துல அது அழகுக்கு இன்னொரு அழகு கூட்டுற மாதிரி அழகா இருக்கும். பல்லடம் ரோட்லேருந்து கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேம்பாலம், அதுக்கு பின்னாடி வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதில் இந்த சைடு கனரா பேங்க் இருக்கும். இந்த கனரா பேங்க் பக்கத்தில் ஹோம் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. இதுதான் இப்போ நம்ம லைட்ஸ் வாங்க போகிற இடம். லைட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபேனு எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், நான் கலைவாணி. எனக்கு எப்படி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா சுற்றி எனக்கு இருக்கிற அவ்வளோ அலங்காரமான லைட்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லைனா கோயம்புத்தூர் சைடில் நிறைய லைட் ஷோரூம்ஸ் இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி அங்கே போவாங்க. பட் திருப்பூர்லேயே நிறையா கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறதும் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே கிடைக்கிற இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது வந்து ஹோம் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லி திருப்பூரில் இந்த இடத்துல இருக்கும். மேப் லொக்கேஷன் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி அக்கா வீடு கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக வந்து கிஃப்ட் பண்ணலாம், லைட்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது இது வந்து நல்லாவே ரிவ்யூ இருந்ததுங்காட்டி நம்ம இங்கே வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்க்கும்போது நமக்கு தேவையான கலெக்ஷன் நம்ம ஆன்லைனில் பார்க்குறது வந்து வாங்கும்போது நிறைய அது ஒர்க் அவுட் ஆகாது, கொஞ்சம் நாளில் லைட் போயிடும், நம்ம மாற்ற முடியாது, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம ரிட்டர்ன் கொடுக்க முடியாது, ஆகும் காசும் வேஸ்ட் ஆகும், நிறையா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். பட் இங்கே வந்து எக்ஸ்பென்சிவ்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் எக்ஸ்பென்சிவ் இல்லை. நார்மலாக நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கூட வாங்குறதுக்கானது அண்டர் 1000க்குள்ளேயே நிறைய லைட்ஸ் எல்லாம் அழகழகாக இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ லைட்ஸ் கேட்டிங்கனாலும் அவ்வளோ லைட்ஸ்க்கான வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. வந்து ஒன்ஸ் ஓரூமுக்கு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைனா கீழே அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டிலிங்ஸோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ நம்ம அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு சில லைட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கு, அது என்னங்கிறது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பெயிண்டிங் மாதிரியோ இல்லை சும்மா ஏதாவது ஃபோட்டோ மாதிரியோ வைக்கும்போது அங்கே வந்து ஸ்பாட் லைட் போடணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அங்கே வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது? ஸ்டார்டிங் 350 to 150, 120 பார்த்தீங்களா, 120 ருபீஸ்லேருந்து ஸ்பாட் லைட்டுக்கு இந்த மாதிரியெல்லாம் நிறைய அழகாக இருக்குல்ல பாருங்க. இவ்வளோ சீப்பாக திருப்பூரில் வேறு எங்கே எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் பார்த்தது இல்லை. ஐ மீன் இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி லைட் ஷோரூம் போய் சர்ச் பண்ணதில்லை. பட் எனக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் இப்படி இந்த இடத்துல அப்படியே அழகாக ஃபோக்கஸ் ஆகும். இங்கே ஒரு பெயிண்டிங் என்னையே ஒரு பெயிண்டிங் வச்சுக்கோங்க, ஒரு அழகான பெயிண்டிங் வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்துல அது அழகுக்கு இன்னொரு அழகு கூட்டுற மாதிரி அழகாக இருக்கும் அந்த இடத்துல. நிறைய லைட்ஸ் இருக்குங்க. லைட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபேனு அப்புறம் வந்து ஃப்ளிக்கர் ஆகாத லைட்ஸ், இந்த மாதிரி இங்கே பாருங்கள். ஸ்மார்ட் மிரர் நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோவில் பார்த்துருப்போம். 1, 2, 3, 4 இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ ஸ்மார்ட் மிரர் இங்கெல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலி இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் சைடு, திருப்பூர்லேருந்து நிறைய பேர் கோயம்புத்தூர் சைடுக்கு வண்டி கட்டிட்டு போவீங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை. இங்கே பாருங்களா, நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அழகழகான ஹேங்கிங் லைட்ஸ் இருக்கு. சி ப்ளஸ் உங்களுக்கு வாலில் காம்பவுண்ட் வாலில் முன்னாடி கேட் கிட்ட போடுறது மாதிரி லைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா வீட்டில் டிசைனிங்க்காக, இதெல்லாமே இங்கே ரொம்பவே சீப்பர் ரேட்டில் கிடைக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நாங்கள் இங்கே ஒரு சில ஃபேன், இந்த மாதிரி ரிமோட் ஃபேனுக்கெல்லாம் கூட உங்களுக்கு வாரண்டிஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி கலெக்ஷன்ஸ் நைஸில். இது பார்த்திங்கன்னா க்யூட்டில் மைல்டான டிசைன்லேருந்து உங்களுக்கு வந்து போஷான டிசைன் வரைக்கும் எல்லாமே இருக்குது இங்கே.
see. இதெல்லாமே வந்து சீலிங்கில் மாட்டுற மாதிரி. ஸோ உங்களுக்கு ரிமோட் சென்சார் ஃபேன் டைப் எல்லாம் இங்கே இருக்குது. வீட்டில் எங்கள் அப்பா மாதிரி யாருங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபேன் ஆஃப் பண்ண கம்மி பண்ண ஸ்பீடை கம்மி பண்ண அதிகம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். அவர்கிட்ட ஒரு ரிமோட் கொடுத்து அவரே பண்ணிப்பார் அந்த மாதிரி. திருப்பூரில் ஆக்சுவலி இவ்வளோ அழகான ஒரு ஸ்டுடியோ, லைட் ஸ்டுடியோ நான் வேறு நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். பட் இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு தான் இப்படி ஃப்ளிக்கர் ஆகுது, பட் நார்மலாக ஃப்ளிக்கர் ஆகலை. நீங்கள் உங்கள் வீட்டில் நார்மலாக இருக்க லைட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே இப்படி தான் இருக்கும். ஃபேன் ஐட்டம்ஸு, லைட் ஐட்டம்ஸு, அதுவும் ரிமோட் சென்சாரில் இருக்கிறது. அந்த சென்சார் காட்டுங்க போது. இதில் எது எடுத்திருக்கேன்? இதை இதை எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது நம்ம கிஃப்ட் இல்லை. அவங்களெல்லாம் கேட்டால் இதை வாங்க அதை வாங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கவே கூடாது. எது அவங்களுக்கு வீட்டுக்கு அழகாக இருக்குமோ அது மாதிரி பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து சென்சார் லைட்டு. பொதுவாக நம்ம ரெண்டு மூணு வீடியோஸில் பார்த்துருக்கோம், நம்ம அந்த இடத்துல மூவ் பண்ணால் மோஷன் சென்சார். ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போனோம்னா அது சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் பண்ணிடும், லைட் ஆன் பண்ணிடும். ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் பண்ணிடும். நம்ம வந்து ஈர கையில் சுவிட்சை தோடுறது, குழந்தைங்க இருக்கும்போது போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சுவிட்ச் போடுற பயமாக இருக்கும். அத்தனை அத்தனை உங்களை எழுப்பிட்டு இருப்பாங்க. அந்த தொந்தரவையில் 600 சம்திங்க இது வாங்கி ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சென்சார், மோஷன் சென்சார் இருக்கும். எவ்வளோ நாள் வரும்? 20,000 ஹார்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கரண்ட் பில் லைட் ஆஃப் பண்ணலையா அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் திட்டிட்டு வரல அவசியம் இருக்குது. ஏன்னா அடுத்துட்டு நான் நிறைய எங்கள் அப்பா கிட்ட வாங்கியிருக்கேன். உள்ளே போகிறதோட சரி, லைட் போடுறதோட சரி, ஆஃப் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு 600 rupees இந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா நார்மலாக நம்ம மிடில் கிளாஸ் வீட்லேயும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும், ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்குது. 5 meters வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ரேடியஸ் இருக்கும். யாராவது அந்த சைடில் மூவ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிடும். அவங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடும். பவர் கன்சம்ஷனுக்கும் இது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஹோம் ஸ்டுடியோவில் கிடைக்குது. வந்து பாருங்கள் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் நீங்கள் காட்ட மாட்டேன். எங்கள் அக்கா வீட்டில் எல்லாத்தையும் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இங்கே வந்து ஒரு 4-way லைட் இருக்குது பார்த்தீங்களா. நைட்டில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் காட்டுறேன் பார்த்தீங்களா. இங்கே ஒரு லைட்டு, இங்கே 2 lights போட்டிருக்கா, நல்லா இருக்குல்ல. இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்ல, டச் மிரர். 1st ஒரு கலர் வரும், கோல்டன் கலர். 2 வந்து ஒரு பிரைட் என்ன சொல்கிறது, மெட்டோன் ஒயிட் மாதிரி. அப்புறம் கைண்ட் ஆஃப் ப்ளூ மாதிரி ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும், நல்லா இருக்குல்ல. ஸோ இதுவும் நம்ம ஹோம் ஸ்டுடியோவில் வாங்கினது தான். எப்பயுமே உங்களுக்கு இந்த கனெக்ஷன் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. கனெக்ஷன் கொடுத்த ஆனில் வச்சுருந்தீங்கன்னா நைட்டில் வரும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். 1, 2, 3 மூணு மோடில் ஏறிது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கிறது இந்த ரிமோட் ஃபேன். இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் லைட்டுக்கும் கூட இந்த ரிமோட் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது எல்லாமே இருக்குது. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். காற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் ஓடுது. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஏதோ எஸ்பெஷலி இவர் தான் எப்போ பாரு அதை ஆஃப் பண்ணு, இதை ஆன் பண்ணு, இதை ஸ்பீடு கம்மி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இருந்தால் அங்கே ரிமோட்டு நீங்களே வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே பாப்பா பார்த்தீங்களா. ஏ பண்ணுறேன், லைட் எரியுது பார்த்தீங்களா. க்ளோஸ் பண்ணுறேன், லைட் ஆஃப் ஆகிடும். எகெயின் ஓப்பன் பண்ணுறேன். உள்ள ஸ்டெப் இன் பண்ணணுமா பார்த்தீங்களா. நான் இங்கே வந்ததுமே சென்சார் டிடெக்ட் பண்ணிடுச்சு ஆல் வருது அப்படின்னு, உடனே ஆன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹோம் ஸ்டுடியோவில் வாங்கின லைட்டில் இதுவும் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ டோனில் எரியுதா, நெக்ஸ்ட் வந்து ஒயிட் டோன், அடுத்து கலர் மாறும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லைட் கூட ஹோம் ஸ்டுடியோவில் தான் வாங்குச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த லைட். நைட்டில் போட்டால் இந்த லைட் எல்லாமே நைட்டில் ஒன்ஸ் போட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். நீங்களும்
உங்கள் வீட்டுக்கு அழகழகாக இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் வாங்கி போடணும் அப்படின்னா ஹோம் ஸ்டுடியோ காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர், டீட்டெயில், மேப் லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.